ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் தான் சொல்ல போகிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து குழந்தை அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தையை பார்க்கணும், மாமனார் மாமியார் பார்க்கணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அவங்களுக்கு சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வெளியில் போய் அந்த டைமுக்கு நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லை வீட்டிலேருந்து பெரியவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் எனக்கு சம்பாதிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னா வீட்டில் இறங்கி போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்காக நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது நான் அனுபவபூர்வமாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்படி இப்படி எல்லாம் நம்ம பண்ணினோம்னா நம்ம லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களோட மொபைல் வந்து பழைய மொபைலாக இருந்தால் உடனடியாக மாற்றி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மொபைல் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஸோ அதுதான் வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் ஒரு முதலீடு போடணும் இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட் போடுவீங்க. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீடுங்கிறது உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான், அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த அதை நீங்கள் வந்து உங்கள் பழைய ஃபோனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ்க்கு இன்னொரு ஃபோன் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க, அதை வச்சு சரி டிஸ் எல்லோரும் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் தானே பண்ணுறோம், அதுக்கு இந்த ஃபோனே போதும், நம்மளுக்கு வந்து பிக்கப் ஆகிடுச்சுன்னா வேறு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம ஆன்லைனில் இருக்கும், நம்ம எந்த டைம்லேயும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க டவுன்லைனாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் மொபைல் தான், நம்மகிட்ட நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் மொபைல் தான். ஸோ அது கரெக்டாக இருந்தால் தான், பேஸ்மெண்ட்டமே உங்களுக்கு மொபைல் ஃபோன் தான், அது கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ பழைய ஃபோனாக இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு புது ஃபோனை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அடிஷ்னலாக கூட இந்த ஃபோன் எப்போ வேணாலும் உங்களுக்கு ரிப்பேர் ஆகும்னு தெரிஞ்சால் அடிஷ்னலாக ஒரு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று, உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் நெட் பேக் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நெட் பேக் எப்போ தீர்ந்துச்சுனே தெரியல, ரெண்டு நாள் பார்த்தா என்னோட யூஸ் பண்ணவே முடியலன்னு பார்த்தா நெட் பேக் தீர்ந்துருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் மொபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோனாக இருந்தாலுமே எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு ரெடியாக இருக்கணும். சில பேர் சார்ஜ் போட்டு அதை மறந்துடுவாங்க, சில பேர் வந்து சார்ஜ் போடுறதுக்கே மறந்துடுவாங்க. ஸோ ஒரு 1 hour 2 hoursங்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களை யாராவது கூப்பிடுறாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது கூப்பிடணும் அப்படின்னா சார்ஜ் இல்லை அப்புறம் கூப்பிட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை மறந்துடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மொபைலை கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு திங்க். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் அதில் கிடைக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் இதில் வந்து நிறைய முதலீடு போட வேண்டியதாக இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து இன்கம் வந்து நம்மளுக்கு இன்கம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேட்டாக தான் கிடைக்கணும், அந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும், அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே கிடைக்கிறதா இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் எப்போ கிடைக்குங்கிற ஒரு இது பார்த்தா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி 6 மாதம் 1 வருஷம்னா அந்த மாதிரி லாங் டைம் நீங்கள் எடுக்காதீங்க. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் அதுலேருந்து இன்கம் எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிஸ்னஸ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்மளுக்கு அதில் இருக்கணும். அப்புறம் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி எப்படியெல்லாம் இன்கம் சம்பாதிக்க முடியுங்கிற நெளிவு சொல்லுவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், அதில் இருக்கிற பெனிஃபிட்டையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதில் இருக்கிற ட்ராபேக்கையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெனிஃபிட்டை வந்து நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே சொல்லணும். பெனிஃபிட்டை மட்டும் சொல்லிட்டு ட்ராபேக்கை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டீங்க, அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருதுன்னா ஸோ ரொம்பவே அவங்க வந்து உங்கள் மேலே கோவப்படுவாங்க, மறுபடியும் அவங்களுக்கு கீழே ரெஃபரல் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் என்ன உங்களுக்கு லாபம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணால் நட்டம் வருங்கிறதையும் நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்கிட்ட சொல்லும்போது நீங்கள் எடுத்த உடனே
அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து இதுல வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணா நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் வருங்கிறத நீங்க சொல்லிடணும். எப்படி இன்கம் சம்பாதிக்க முடியும், எதாவது மிஸ் பண்ணா இன்கம் அதுல லூஸ் பண்ண முடியுங்கிறதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிராபேக் தெரிஞ்சாதான் பெனிஃபிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதுக்காக நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஆன்லைன் பிசினஸ்னாலே நீங்க வந்து சர்வீஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அதில் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு ஆன்லைன் பிசினஸ் பொதுவாகவே ரெஃபரல் பிசினஸா தான் இருக்கும். அந்த ரெஃபரல் பிசினஸா இருக்கும்போது நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மொபைல் சொன்னேன்னா ரெஃபரல்ஸ் இருக்கும்போது உங்க ரெஃபரல் இருக்கிறவங்க உங்களை ரீச் பண்றதுக்கும் நீங்க உங்க டவுன்லைன் பேசறக்கும் அப்ளைன் கிட்ட பேசறக்கும் மொபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 1 ஆர் 2 டேஸ் ரிப்பேர் ஆயிச்சு அத கடையில கொடுத்துருக்கீங்க வாங்கிட்டு வந்து நீங்க பேசலாம்ங்கிறதுக்குள்ள அந்த விஷயம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் முடிஞ்சிருச்சுனா உங்களுக்கு மொத்தமா லாஸ் ஆயிடும். சோ அதனால தான் நான் சொல்றேன் மொபைலை வெச்சுக்கணும். இன்னொரு விஷயம் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்க டீமோட கோஆர்டினேட் பண்ணி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஏனா உங்களுக்கு உங்களோட கோஆர்டினேட் பண்றது மூலமா உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரது மூலமா தான் அவங்க இன்ட்ரஸ்டா இன்னும் அந்த நீங்க பண்ற பிசினஸ்ல ஜாயின் பண்ணி வர்க் பண்ணுவாங்க சரிங்களா. ஜாயின் பண்ணி வர்க் பண்ண பண்ண உங்களுக்கும் அது உங்க அப்ளைனா இருக்கிறங்காட்டி உங்களுக்கும் அது பெனிஃபிட் கிடைக்கும். டவுன்லைனா இருக்கிறவங்களுக்கு அப்பதான் உங்க ஒரு இன்ட்ரெஸ்டா கோஆர்டினேட்டா ஒர்க்கும் பண்ண முடியும். நீங்க எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்துல அந்த பிசினஸ்ல அவங்க ரொம்ப நாள் நீடிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இன்கம் வரதை மட்டும் பாக்காதீங்க, தொடர்ந்து அவங்க கூட கோஆர்டினேட் பண்றது மூலமா லைஃப் லாங்கும் நீங்க இன்கம் சம்பாதிக்க முடியும். அவங்களுக்கும் ஒரு தொழிலை நீங்க தொடங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம இது பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்லைன் பிசினஸ்ல ஒவ்வொரு படியா நம்ம பார்த்து யோசிச்சு பண்ணும்போது அந்த பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒருவேளை நீங்க ஆன்லைன் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண அது எனக்கு வந்து சரியா இதாகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல நீங்க பண்ண தப்பு என்னங்கிறத யோசிங்க. இதுல வந்து அச்சீவ் பண்ணவங்க கிட்ட நீங்க கலந்து பேசுங்க, உங்களால எப்படி இதுல அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அதுக்கு நீங்க என்னென்ன விதமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, என்ன விதமான டெக்னிக்ஸ் பயன்படுத்தினீங்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவாங்க அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க தப்பு உங்களுக்கு வந்து இதுல வந்து எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதை அடுத்த தடவை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து ஆன்லைன் பொதுவாக வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் லேடிஸ்க்கு சொல்கிறேன் அவசர அவசரமாக சமைச்சு வச்சுட்டு காலையில டிஃபன் இல்லை லஞ்சு ரெண்டையும் சமைச்சு வச்சுட்டு பொதுவாக எனக்கே அப்படி தான் நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கும் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவசர அவசரமாக நம்ம இங்கிருந்து பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு நெருக்கடி தான். டிரைவிங் பண்ணிட்டாலும் அந்த டென்ஷன் அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் போவோம் சரிங்களா. அதெல்லாம் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸில் நம்மளால் கண்டிப்பாக இன்கம் எடுக்க முடியும். நான் பண்ண ஆன்லைன் பிஸ்னஸில் எப்படி என்னென்ன பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் பத்தி நான் உங்ககிட்டயே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல எப்படி என்னால அச்சீவ் பண்ணி முடிஞ்சது அப்படிங்கறத தான் நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது. மொபைல் போன் கரெக்டா இருக்கணும், நம்ம நல்லா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸா இருக்கணும், அதுல மேக்ஸிமம் பெனிஃபிட்டா இருக்கணும், அதுல இருக்கிற டிராபேக்ஸும் பெனிஃபிட்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், கோஆர்டினேட் நம்ம டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ ஒருவேளை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் மினிமம் பிஸ்னஸாக பண்ணியிருக்கும் போது அது உங்களுக்கு பெரிய அடியாக இருக்காது. எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அதை பற்றின அனுபவம் அறிவு இல்லாதங்காட்டி நம்ம அதில் ப்ராஃபிட்டும் வரலாம் லாஸும் வரலாம். ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னோம்னா லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய அடி இருக்காது சரிங்களா. அடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருந்துருக்காமல் எவ்வளவு தடவை உங்களுக்கு இதானாலும் அடுத்த பிசினஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இருங்க. சோ கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு செட் ஆகும். அதுலயும் கண்டிப்பா இதே ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். சோ அடுத்தது வந்து அடுத்து நீ வேற ஏதாவது ஆன்லைன் பிசினஸ் பத்தி நான் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.